வெல்கம். நம்ம நுங்க பக்கத்தில் இருக்கிற மேரா டாய் ஷாப் மேரா பேபி ஷாப்புக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உட்டன் டாய்ஸ், சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான உட்டன் டாய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெக்போர்ட் டைப்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே ஹுட்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறது சேஃபான டாய்ஸ் தான், லேர்னிங் ஐட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற டாய்ஸ் இதில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைன் யூஸ்ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் செட்டுக்கு கிட்ஸுக்கு யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குற டாய்ஸ்லாம் இருக்குது. இதில் ஏபிசி நம்பர்ஸ் இருக்குது, பசில்ஸ் இருக்குது, பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது ஹுட்டில். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கிங் ரிங்ஸ் இருக்குது ஹுட்டிலே இருக்குது. ஷேஃப் ஷாட்டர் இருக்குது, டிஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் இருக்குது. பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் பீட்ஸ் இருக்குது, அபாகஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி உள்ள பசில்ஸ்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பீசஸ் எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னா ஆல்ரெடி கட்டிங்கில் இருக்குது உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் டேரக்ஷன் பார்த்தீங்களா. இது ஏவ்வளோ இந்த பெக் பெட்ஸ் எல்லாமே வித் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டேக் அவுட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு திரும்ப ரீசெட்டிங் பண்ண சொல்லலாம் பேபிஸுங்களை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் நம்பர்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்க சொன்னாங்க, உங்களுக்கு நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஷேப்ஸ் வந்து ஒரு 5 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்ஸ்லாம் வந்து டேக் அவுட் வெளியே எடுத்துகிட்டு திரும்ப ரீசெட்டிங் பண்ண சொல்லலாம். நீங்கள் ஸ்கொயர் வைக்க சொல்லலாம், ரெக்டாங்கிள் வைக்க சொல்லலாம், சர்க்கிள் வைக்க சொல்லலாம். கரெக்டாக அவங்க அந்த ஷேப்ஸ் உள்ளே வச்சு பார்ப்பாங்க. இப்போ வந்து சர்க்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து வேறு பிளேஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அந்த பிளேஸில் சீட் ஆகாது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் கட்டிங் வந்து கீழே கேப் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து லெட்டஸ்ட் வந்து A to Z வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஏன்னா ஏ லெட்டஸ்ட் வைக்கலாம். இப்போ ஏ லெட்டஸ் அதே போல் தான், ஏ லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெட்டர்ஸ் பிளேஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் ஆகாது. கரெக்டாக அந்த ஷேப் கட்டிங் உள்ளது இந்த இடத்துல தான் இருக்குது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பேபிக்கு வந்து ஸ்டார்டர் செட்லேருந்து இது யூஸ் பண்ணலாம். இது ஏஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டாய்ஸுங்களை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹுட்டன் டாய்ஸ். இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டாய்ஸ் தான், ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் டைப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்ஸ் கீழே பேஸ் இருக்கும், அந்த பேஸ்க்குள்ளே வந்து ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லிடும், பெரிய சைஸ் மீடியம் ஸ்மால் அந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ண சொல்லலாம் பேபிஸுங்களை. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஹுட்டு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், நீங்கள் கலர்ஸும் டீச் பண்ண சொல்லலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பீசஸ் இருக்குது. இதை வந்து அவங்களுக்கு சைஸும் சொல்லிக் கொடுக்கலாம், உங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான டாய்ஸ் இது. ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஷேப்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் இருக்குது. இந்த ஷேப்ஸ் வந்து மேலே ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ஸ், ப்ளவுஸ், இந்த ஆஃப் பீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த பீசஸ் வந்து அந்த ஷேப்பில் போட்டுட்டு இந்த ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இதில் வந்து ஒரு எலாஸ்டிக் ரோப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரோப்ஸ்க்குள்ளே ஃபிங்கர் உள்ள இது வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெச்சபிள் தான். இது உள்ள பீசஸ்ங்கெலாம் டேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ரீசெட் பண்ண சொல்லலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ஸும் இருக்குது. இந்த ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இது சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா. சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸில் வந்து இந்த சர்க்கிள் பீசஸ் வந்து வேறு இந்த பீசஸ்ங்கெலாம் ஃபிட் பண்ணிங்களா ஃபிட் ஆகாது. இது வந்து சிங்கிள் ஹோல்ஸ் உள்ள ஷேப்பில் போட்டிங்களா மட்டும்தான் ஃபிட் ஆகும். இதே போல் நிறைய டிஃப்ரென்ஸ் ஹோல்ஸ் இருக்குது. 2 ஹோல்ஸ் இருக்குது, 3 ஹோல்ஸ், 5 ஹோல்ஸு, 5 ஹோல்ஸ், 6 ஹோல்ஸ் ஷேப்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த 5 ஹோல் ஷேப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு பிளேஸில் இன்சர்ட் பண்ணிங்களா சிட் ஆகாது. இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாய்ஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டன் டாய்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு 1.5லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஒரு ஷேப்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஃப்ளோரில் வந்து செப்பரேட்டாக அவங்க எடுத்துகிட்டு 1 எடுத்து வைங்க, 2 எடுத்து வைங்க, 3 எடுத்து வைங்கிட்டு அது நம்பர் சொல்லிக் கொடுக்கலாம். இது ஒரே நான் 1லேருந்து 10 வரைக்கும் அந்த நம்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பெரிய பசங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.